Hi friends, welcome to Samayal with Vlog. ஒரு செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே வ்ளாக் தான் பார்க்குறீங்க. மார்னிங் 6:30 கோவிலுக்கு போயிட்டு அப்படியே விஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தேன். மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா யுகாதி ஸ்டார்ட் ஆகுது. எங்களுக்கு அன்னைக்கு வந்து கொஞ்சம் ரெசிபீஸ் பண்ணணும், சமைக்கணும், வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கேன். அதனால விஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் அப் பண்ணி நான் வந்து விஜிடபிள்ஸ் இருக்கிறத மேனேஜ் பண்ணேன். செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்துக்கு பூ வச்சு விளக்கு போட்டோம்னா அவ்வளோ நல்லது. அதனால நவகிரகத்துக்கு விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே மார்னிங்கே இப்போ விஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தால் கீரையெல்லாம் அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிற பழமுதிர் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வாங்கிட்டும் வந்துட்டேன். வந்த உடனே விஜிடபிள்ஸ் வாங்குறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் வாங்கிட்டு வந்த உடனே அது எல்லாமே க்ளீனப் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணி வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரிலேட் பண்ணுவீங்க இந்த விஷயத்தை. அப்புறம் பேக்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து, வாங்கினது எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு வெளியில் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். மாங்காய் கண்டிப்பாக வந்து வருஷப்பிற பண்ணிக்கு மாங்காய் பச்சடி ப்ளஸ் செய்யணும். அது எங்களோட ட்ரெடிஷ்னல் ஒரு டிஷ்ஷு. ஸோ அதனால் மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 150 ரூபா விற்றுது. எவ்வளோ இருந்தாலுமே சாமி கும்பிட்றதுக்காக கண்டிப்பாக அது வேணும்னு சொல்லிட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஒரே ஒரு பீஸ் வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வாழைப்பழம் கொஞ்சம் காயாகவே தான் எடுத்திருக்கேன். நாளே நாலு போதும். இந்த மஞ்சள் வாழைப்பழம் வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோவா யாரும் சாப்பிட மாட்டாங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு, விஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு பிளானோடு தான் போயிருந்தேன். வருஷப்பருப்புக்கு சாமிக்கு வந்து நிவேத்தியம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஒரு மெனுவோடு இருந்தது. அப்புறம் பூவெல்லாம் கூட இன்றைக்கே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், டெக்கரேட் பண்ணுறதுக்கு, வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு, சாமிக்கு, அப்புறம் கோவிலுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சாமந்தி பூ தான் கேட்டு போயிருந்தேன், சாமந்தி பூ இல்லை. பட் இந்த மாரிகோல்டு அண்ட் ரோஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஈவினிங் கிட்டே போய் சாமிக்கு கும்புறதுக்கு கதம்பு பூவும் அந்த மாதிரி எது அவைலபிளாக இருக்கோ அது வாங்கணும். நான் இந்த வாய்ஸ் கொடுத்துட்டே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு, இந்த நீட்டு பச்சை மிளகாய் தான் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும், அது கிடைச்சதுனால நீட்டு பச்சை மிளகாவும் வாங்கி காம்பெல்லாம் கிள்ளி ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்புறம் டிஷ்யூ பேப்பரை எடுத்து வச்சாச்சு. கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால எனக்கு வந்து லஞ்சுக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 கட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு பெரிய டாஸ்க் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வாங்கிட்டு வந்த கீரை எல்லாமே க்ளீன் பண்ணி கரெக்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ப்ரெட் வந்து அங்கே இருந்தது. எனக்கு இந்த மாடர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ப்ரெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் அவைலபிளாக இருந்ததுனால 2 பேக்கெட்டாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அது மோஸ்ட்லி ரொம்ப பெருசாக அவைலபிள் கிடையாது. அதே மாதிரி கீரை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நின்றுட்டுலாம் பண்ண முடியாது. அழகாக கீழே வந்து கம்ஃபர்ட்டாக உக்காந்துட்டு நான் கீரை க்ளீன் பண்ணுவேன். அது எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour மேலே ஆகும். நல்ல சூப்பரான ஏதாவது ஒரு மெலடி சாங் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு கீரை க்ளீன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து பாலக்கீரை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்டு கீரை, ரெண்டையும் ஒரே பாக்ஸில் ஸ்டாக் பண்ணிவிட்டேன். சிறுகீரை 2 கட்டு வாங்கியிருந்தேன். இதை வந்து பொரியல் பண்ணணும். ஸோ இந்த கீரை எல்லா விஜிடபிள்ஸையும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி அது எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஒன்றும் பெரிய வந்து விஷயங்கள் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு எங்கள் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு ப்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.